சுதேச விவகார பிரதி அமைச்சராக இருந்த கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் அங்கத்துவமானவருமான அருந்திக பெர்னாண்டோ அண்மையில் ராஜினாமா செய்தார் இதனையடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான நிமல் லன்சா நியமிக்கப்பட்டார் இந்த நிலையிலேயே அவரும் அப்பதவியிலிருந்து இருப்பதால் கொழும்பு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டிருக்கிறது எவராயினும் பதவியிலிருந்து விலகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை மேலும் வெற்றிடம் ஏற்பட்டுள்ள பதவிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன யாரை நியமிக்கப் போகின்றார் என்பது குறித்த தகவலும் இதுவரை அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படவில்லை